ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு கழுதைக்குட்டியும் ஒரு மாடும் என்ன பண்ணுச்சுங்கிற கதை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார். சரியா, அவருக்கு நிறைய நிலம், அப்புறம் ஆடு மாடு கழுதை எல்லாமே வச்சுருந்தாரு. எல்லாரும் அங்கே இருக்க கழுதை ஆடு மாடு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சரியா, டெய்லியும் அவங்களாம் பேசிப்பாங்க. ஆனால் எல்லோரும் வேறு வேறு வேலை தானே செய்வாங்க. மாடு என்ன பண்ணும், மாடு வந்து நிலத்தை உழும், அப்புறம் பால் கொடுக்கும், எல்லாமே பண்ணும். கழுதை என்ன பண்ணும், கழுதெல்லாம் பொதி சுமக்கிறதுக்கு பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா. அப்போ வந்துட்டு கழுதை வந்துட்டு திங்க் பண்ணிச்சான், இந்த மாட்டோட வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்த அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒரு நாள் அந்த மாட்டுக்கிட்ட போய் என்ன சொன்னச்சு தெரியுமா, ஏ மாடு மாடு, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, நீ என்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயி இருக்காருல அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நீ கொஞ்சமாக மட்டும் வேலை செய், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்குலாம் பார்த்தியா டெய்லி நான் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், டெய்லி எடுத்துகிட்டு வந்துடணும், அதில் எனக்கு வேலையும் முடிஞ்சிச்சு, எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். மாடு இருக்குல்ல அப்போ வந்து அது திங்க் பண்ணும் தானே, இதை வந்துட்டு சொல்லுது இதோட வேலை வேறு, நம்மளோட வேலை வேறு, அப்படிலாம் திங்க் பண்ணும் தானே. அப்படிலாம் தெரிஞ்சுக்காம அது என்ன பண்ணிச்சு தெரியுமா, சரி ஓகே அதான் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான்ல அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து படுத்து தூங்கிச்சான். விவசாயி இருக்காருல அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா இவன் வேலையே செய்ய மாட்டேங்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறான், மற்றவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவந்தோடனே அவர் என்ன பண்ணார், சரி வராது அட்டி போட வேண்டிதான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி வச்சுட்டுறாரு. அவ்வளோதான் மாட்டு பலிக்க ஆரம்பிச்சிச்சோம், ஐயோ இவர் அடிக்கிறாரு, இவன் பேச்சு கேட்டனால்தான் நான் அடிலாம் வாங்குறேன், நான் போய் கரெக்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்துட்டு திருப்பி போய் எப்போ போல வேலை செஞ்சிச்சாமா. அப்போ கழுதை வந்து கேட்டுச்சான், ஏய் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்க உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தான், அப்புறே திருப்பி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாடு செஞ்சான், ஏய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது, உனக்கு வேறு வேலை எனக்கு வேறு வேலை, நான் செய்கிறது எனக்கு ஈஸியாக தான் இருக்குது, நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஓகேவா, இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா திங்க் பண்ணணும், கரெக்டாக தப்பா அப்படின்லாம் யோசிக்கணும், அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம மம்மி டாடிக்கிட்ட போய் சொல்லிட்டு இது கரெக்டாக தப்பா அப்படிலாம் கேட்கணும். ஓகேவா, நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம், பாய்.